தமிழகத்தில் வெப்ப அலைன்றது அதிகரிச்சிருக்கு. பொது சுகாதாரத்துறை தரப்பில் மருத்துவமனைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம் சார்? ஸோ முதல்ல வந்து பொதுமக்களுக்கு இதுக்குண்டான விழிப்புணர்வை சொல்லியிருக்கோம். பேசிக்காக அதாவது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போக வேண்டாம், இன்டோர்லேயே இருங்க. அப்படி தேவைப்பட்டு நீங்கள் வெளியே போகும்போது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே முடிச்சிருங்க. மதியம் 12 மணிக்கு மேலேயோ இல்லை 3-4 மணி வரைக்கும் வெளியே போகிறத குறைச்சிக்கோங்க. பொதுமக்களில் முதியோர்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்படைய வாய்ப்பு இருக்கிறதால அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தாகம் இல்லைனாலும் தாராளமாக தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது இல்லாமல் இந்த சீசனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பழங்களை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். வெளியே போகும்போது தொப்பியோ இல்லை குடையோ அவசியம் எடுத்துக்கிட்டு போகணும். அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு போகணும். இந்த மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் இந்த சிறப்பு ஏற்பாடுகள்ன்ற மாதிரி என்ன எடுத்திருக்கிறோம், அதே போல் அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல்களும் கொடுத்துருக்கோம் சார்? பொதுவாக வந்து தலைவலி, மயக்கம், இல்லை வாமிட் வர்றது, கை காலில் ஒரு பிடிப்பு, ஸோ இந்த கிராம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இந்த ஹீட் வேவ்ஸுக்கான ஒரு சிம்டம்ஸு. ஸோ மெயினாக நமக்கு இது தேவை வந்து அந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிற இந்த சொல்யூஷன் தான். இது போதுமான அளவுக்கு எல்லா மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதாரங்களையும் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த ஓஆர்எஸ்ஸை வந்து கலக்கி பொதுமக்கள் பயன்படுத்துகிற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே வைக்க சொல்லியிருக்கோம். இது ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கும், அது இல்லாமல் மெடிக்கல் காலேஜ்லேயும் இருக்கும். ஸோ இதில் இன்னொன்று அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த மாதிரி இருக்கவங்க யாராவது 108-ஐ காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்க ரேபிட் கூலிங் சொல்லுவோம். ஸோ ஐஸ் பேக்ஸ் வச்சு அவங்கள கூல் பண்ணி நியர்பை உள்ள ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு எடுத்து போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. அதே போல் இந்த வெயில் காலங்களில் ஹீட் ஸ்ட்ரோக்குன்ற ஒரு பாதிப்பு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கோம். ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன சார்? அதுக்கான முன்னெச்சரிக்கையாக அறிந்து கொள்வதற்கு பொதுமக்களுக்கு என்ன மாதிரி அறிவுறுத்தல் நம்ம கொடுக்குறோம்? ஸோ இப்போ வெயிலில் வந்து பொதுமக்கள் வந்து தொடர்ந்தியாக எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க உடம்பில் உள்ள அந்த நீர் சத்து வெளியேறிடும். ஸோ இதனால் அந்த சால்ட்டும் வெளியேறிடும். ஸோ இதனால் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஹீட் எக்ஸாஷன் வரும். ஒரு சிவியர் ஸ்டேட் போகும்போது தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றதும். இது மெயினாக என்னென்னா அந்த நீர் சத்தும் அந்த உப்பு சத்தும் தொடர்ந்து லாஸ் ஆகிறதால வர்றது தான். இது ஒவ்வொரு ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதனோட சிம்டம்ஸ் எல்லையராக தெரியும் போதே பொதுமக்கள் உஷாராகிடணும். அதாவது தலைவலி, மயக்கம், வாமிட் வர்றது, இது இருந்தாவே ஈ ஸ்ட்ரோக் வருதுன்னு அர்த்தம். நாமளும் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வெயிலில் போகிறத குறைச்சிக்கணும். அப்படி வெளியில் போக வேண்டிய அவசியம் இருந்தாலும் எர்லியராக போயிடணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிழலுக்கு கண்டிப்பாக வந்தாகணும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக், அதே போல் இந்த வெப்ப அலை, இது போன்ற பாதிப்புகளால் ஏதேனும் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்கா? உயிரிழப்புகள் ஏதேனும் இருந்திருக்கா சார்? ஸோ பொதுமக்கள் இதுவரையும் நம்மளோட அட்வைசரியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதாலையும் உங்களை மாதிரி மீடியா கரெக்டான மெசேஜ் கொடுக்குறதாலையும் இதுவரையும் எந்தவித இழப்புகளும் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக தொடர்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்மளும் பண்ணியிருக்கோம். ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது இல்லாமல் மருத்துவமனைகளுக்கும் இதுக்கு உண்டான வசதிகள், சொல்லப்போனால் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 2 to 10 பெட்ஸ் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த 108 ஆம்புலன்ஸ்லேயும் வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரேபிட் கூலிங் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. பொதுமக்கள் இந்த அட்வைசரியை சரியாக ஃபாலோ பண்ணாவே இந்த பிரச்சனையிலேயே நம்ம முழுமையாக வெளியே வரலாம். இந்த கோடை காலங்களில் அதிகமாக வெப்பம் இருக்கிறதுனால பொதுமக்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதே போல் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள்லாம் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும், அதை பற்றி என்ன அறிவுரை சொல்கிறோம் சார்? இது நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லுவோம்னா, ஸ்டே இன்டோர், ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் ஸ்டே அலர்ட். ஸ்டே அலர்ட்னா இது உண்டான தகவல்கள் வந்துட்டுருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தகவலை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆக்ட் பண்ணணும். ஸோ இது IMD-லேருந்தும் வரும், இல்லை இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் வழியாகவும் வரும், இல்லை பப்ளிக் அட்வைசரியாகவும் வரும். அந்த தகவலை முழுமையாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். செகண்ட் வந்து ஹைட்ரேட்டட். ஹைட்ரேட்டட்னா நீங்கள் போதுமான அளவு தண்ணியை தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தாகம் இல்லைன்னாலும் நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். வெளியே போகும்போது தயவுசெய்து தலைக்கு தொப்பியோ இல்லை குடையோ எடுத்து போங்க. வெளிர் நிற ஆடைகள் அணிஞ்சிக்கோங்க, லூஸான ஆடைகள். வாட்டர் பாட்டில் அவசியம் எடுத்துக்கிட்டு போங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் மெயினாக தலைவலி, மயக்கம், வாமிட் வர்றது, ஹீட் கிராம்ஸ் இது மாதிரி இருந்ததுன்னா உடனுக்குடன் 108-ஐயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அருகிலுள்ள மருத்துவ நிலையங்களை தயவுசெய்து அணுகுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.